ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மா பானிபூரி வாங்கி கொடுங்கம்மா கல்யாண் வாங்கி கொடுங்கம்மான்னு சொன்னால் சரி வாடான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு பையா எக் பிளேட் பானிபூரி தேவோ எக் பிளேட் கல்யாண் தேவோன்னு சொன்னேன். அவர் சரி இங்கே மேடம் இந்தாங்க மேடம் கொடுக்குற மேடம் சொன்னாங்க. சரி திரும்பி பார்க்கறது என் பையனோட கையெல்லாம் ப்ளூவாக இருக்குது. ஏன்னா அது கையெல்லாம் ப்ளூவாக இருக்குதுன்னு கேட்டால் அம்மா என்னன்னே தெரியலமான்னு சொன்னே. ஒழுங்காக உண்மையாக சொல்கிறான்னு சொன்னப்போ இல்லைம்மா ரீஃபல்மா ரீஃபல் கையில் வச்சுருந்தா அது ஊக்கு போயிட்டு இப்படி ஆயிடுச்சுமா என்ன ரீஃபல் எடுன்னு சொன்னால் கீழே ரீஃபல் விழுந்து கிடக்குது. அதை எடுத்து காட்டினேன். அம்மா இதேதாம்மா இதேதாம்மா கையில் பட்டு ஃபுல்லாக ப்ளூ ஆகிடுச்சு அடை போட அவனுக்கு பானிபூரி உள்ள காலம் இல்லை போடா வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அம்மா எனக்கு பார்சல் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். சரி பையா பார்சல் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிறவரெல்லாம் அவரை பார்த்தீங்களா கையில் பத்து காட்டினே வராரு. ஏன்னா ட்ரெஸ்ஸில் ஆகிடக்கூடாது இல்லையா அந்த பயம் அந்த பயம் இருக்கணும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வீடு வந்து பாத்ரூமில் போயிட்டு கையை போட்டு கலக்கல கலக்கலன்னு வாஷ் பண்ணிட்டு வராரு. வாஷ் பண்ணிட்டு வந்து அம்மா அது க்ளீன் ஆயிடுச்சம்மான்னு கேட்டான். டே எங்கடா க்ளீன் ஆகுது லைட்டாக இருக்குதா இன்னும்னு சொன்னேன். சரி ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டு வந்து அவர் வழக்கம் போல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காலான் சாப்பிட்டு உட்காந்துட்டாரு. சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். வீடியோ பிடிச்சா நல்ல சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ வீடியோவில் பார்க்கலாம்.